अरे विद्विन लो वीटले इन्फॉर्म பண்ணா தான் சரி வரும் தோ அம்மா ஸ்மித்வின் மதர் நாட் ரீச்சபிள் வருது வேற யாரு கூப்பிடலாம் அவங்க கிராண்ட் மதர் அப்பப்போ வருவாங்க அவங்க கிராண்ட் மதர் கூப்பிடுவாங்க அவர் சார் ஃபோன் பண்றது ஹலோ ஹலோ எம்எஸ் பித்வின் கிராண்ட் மதர்ங்களா ஆமா சார் ராபர்ட் சார்ங்களா சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் ஓகே ஓகே ஆமா நான் எதுக்கு கால் பண்ணிருக்கேனா சொல்லுங்க சார் ஸ்கூல் முடிஞ்சு நான் வந்துட்டு இருக்கும்போது மித்வின் என் மேல கல்ல தூக்கி அடிச்சிட்டான் மித்வினா ஆமா ஆமா இல்ல சார் இருக்காது இருக்காது மித்வினா இருக்காது மித்வின் தான் ஆமா அதனால தான் அவன கூப்டான் அவன் உள்ள போய்டான் சேர்றதுல எந்த யூஸுமே இல்ல அதனால தான் மதர் ட்ரை பண்ண அவங்க நாட் ரிச்சபிள் அதனால தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா பாத்தீங்களா சார் இல்ல அவன்தான் நீங்க ஸ்கூல்ல வந்து என்ன பாருங்க சார் உங்களுக்கு ரத்தம் இது வரல இல்ல சார் என்ன அடிச்சிருக்காங்க ஏன் மேல கல்ல தூக்கி அடிச்சிருக்கான் ரொம்ப பெரிய அடிங்களா சார் நீங்க நாளைக்கு என்ன ஸ்கூல்ல வந்து பாருங்க சரிங்களா வர முடியாது சார் நான் உங்க அப்பா நோ எக்ஸ்கியூஸ் நீங்க வாங்க வாங்க நேர்ல நான் கட் பண்றேன் ஹலோ 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 சார் அவன் கிராண்ட்பா குடுக்குற செல்லத்துல ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான் செல்ல வேற ஃபோன் நாட் ரிச்சபிள்னு சொன்னாரு அவரு சரி மித்த உங்க அப்பா ஃபோன் பண்ணலாம் ஆ ஹலோ ஆ ஹலோ தம்பி ஆ சொல்லுங்க ஆண்டி சொல்லுங்க ஆண்டி இந்த ஸ்கூல்ல இருந்து மித்வினோட ஸ்கூல்ல இருந்து அவங்க ராபர்ட் சார் ஃபோன் பண்ணிருந்தாரு ஆ சரிங்க ஆண்டி ஆ அவன் ஏதோ கல்ல தூக்கி அடிச்சிட்டாராம் பா அவன் அப்படியா மித்வினா மித்வினா அப்படி பண்ணிருக்க மாட்டேனா ஆண்டி மித் இல்லடா அவ கன்ஃபார்மா அவன் தானே சொல்றாரு அவரு என்னதான் பண்றதுன்னு தெரியல ஆ என்னாச்சு ஆண்டி எதுனா ரொம்ப இதுவா இருக்கா என்ன எமர்ஜென்சியா இருக்கா எதுனா ப்ராப்ளமா அவர் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கறாருன்னு தான் நினைக்கிறேன்ப்பா கழுத்துக்கு அடிச்சனா அவருக்கு கேர் ஆயிடுச்சா அவருக்கு ரொம்ப அவருக்கு ரத்தம் ரொம்ப பலபலபலபலன்னு கொட்டுதாம்ப்பா அச்சுச்சோ நான் என்ன சொல்றதே தெரியல காயம் வேற ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு ஸ்டிச்சிங் பண்ற அளவுக்கு இருக்குது போல இருக்குது என்னன்னு தெரியலையே அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு அவர் பேசும்போதே வாயில நடுங்குச்சு பேச முடியாத பேசிட்டு இருந்தாரு அவ்வளோ வலி போல இருக்கு தாங்க முடியல அவருக்கு ஐயோ அப்புறம் அவர் வந்து உடனே பேரண்ட்ஸ் வர சொல்லின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு அவர் இப்ப நேரா ஹாஸ்பிட்டல் தான் போவார் போல இருக்கு முடியல அவருக்கு சீக்கிரமா போங்க ஸ்கூல் போங்க சார் பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட போறாரு மித்வினா சஸ்பெண்ட் பண்ணிட போறாங்க ஆ இப்ப என்னால முடியாது ஆண்டி மீட்டிங் இருக்கு பிலிப் இருக்கானா ஆண்டி பிலிப் எங்க வெளியில போனா நீங்களே கேட்டு பாருங்க அப்படிங்க ஆண்டி நான் சரி சரி நான் பிலிப் கிட்ட நான் कांटेक्ट பண்ணி பேசிட்டு வரேன் நான் பிலிப் கிட்ட பேசிட்டு வரேன் சரி வேங்க பிலிப்புக்கு कांटेक्ट பண்ணுங்க ஆ சரி ஓகே ஆண்டி சரி 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 சீக்கிரம் வெச்சறேன் சரி சரி பிலிப்புக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு ஹலோ ஆ சொல்லுங்கண்ணா ஆ பிலிப் எங்க இருக்க பிலிப் கூப்பிட்டு போயிட்டு இருக்க சொல்லுங்க ஆ அப்படியா இப்போதான் ஆண்டி கால் பண்ணாங்க பிலிப் ஸ்கூல்லேருந்து கால் வந்ததா மித்வின் யாரோ கள்ள தூக்கி அடிச்சிட்டானா சார அச்சோ ஆ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஊறி வந்து அவரை தூக்கி ஒரே ஒரே கலட்டாயிடுச்சான் இது நம்ம மித்வின் அப்படி பண்ணியிருக்க மாட்டானா நானும் அதான் யோசித்தேன் மித்வின் அப்படி பண்ண மாட்டானே மித்வின் அப்படி பண்ற பையன் இல்லையே ஆனால் கல்ல தூக்கி அடிச்சு கரஸ் பண்ண கால் பண்ணி சொல்கிறாங்களே சாருக்கு என்னாச்சு கல் அடிச்சது இல்லை ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக ஒரே பிளட்டான் அடிச்சதுல கோமா ஸ்டேஜே போயிட்டாரான் எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க பிலிப் உயிருக்கு எந்த பிரச்சனைனா உயிருக்கு ரொம்ப எமர்ஜென்சியில் போய் அட்மிட் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் 24 hours அப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்களாம் ஒரே கேராக இருக்கிறான் போலீஸ் கேஸ் வேறு பண்ண போகிறாங்களாம் அந்த இடத்துலேயே மயங்கி டக்குன்னு ஊந்துட்டாரான்
எப்படின்னா ஆச்சு அது? அப்படியே பெரிய கள்ளத்தூக்கி போட்டு பண்டியில் அடிச்சு அப்படியே அந்த இடத்துல மயங்கி விழுன்ட்டு ரோடு ஃபுல்லாக ஒரே பிளட் தான். உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் அவரை தூக்கி ஆம்புலன்ஸில் அனுப்பி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. கரஸ்பாண்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, மித்தியனை ஸ்கூல்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களாம். நான் வேறு எங்கள் ஆஃபீஸில் இருக்கேன், என்னால் இப்போ வரவே முடியாது பிலிப். நீ கொஞ்சம் போய் பார்க்குறியா பிலிப்? சரி, நான் இப்போ கூப்பிட தான் போயிட்டுருக்கேன், நான் பார்த்துட்டு என்னென்னு கூப்பிட்றேன். பாரு, பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கால் பண்ணுறியா? நான் போய் விசாரிக்கிறேன். சரிப்பா சரிப்பா. சரி, ஓகேண்ணா, ஓகே. ஓ, இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான், ஒண்ணும் ஆகாத மாதிரி இருக்கிறான். இதோ வரேன். டேய் ராபர்ட் சார், என்னடா பண்ண? என்ன ராபர்ட் சார் மாமா? கிளாஸ் எடுப்பாரடா. அவர் என்னடா பண்ண? நான் எதுமே பண்ணலையே மாமா, அவர் வீட்டுக்கே போயிருப்பாரு. நீ அவர் மேல கல்லு தூக்கி போட்டு ரத்தம் வந்து கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போயிட்டான்னு சொல்லிட்டாங்கடா. எல்லாரும் எனக்கு போன் எடுத்துட்டு இருக்காங்கடா. அவர் என்னடா பண்ண? ஆமா, அவர் வீட்டுக்கே போயிருப்பாரு மாமா. நீ எதுமே பண்ணலையா? ஆஹா, சீரு, நான் சார்க்கே கூப்பிட்றேன். சீரு, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் சார்க்கே கால் பண்றேன். ஹலோ ஹலோ சார், ராபர்ட் சாருங்களா? ஆ, ராபர்ட் சார் தான். நீங்க சார்? நான் மித்வினோட மாமா பேசுறேன் சார். ஆ, எம்எஸ் மித்வினுங்களா? ஆ, எஸ் சார். சார், உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க சார்? வாட், ஹாஸ்பிட்டலா? நானா சார்? பிளட் தான் வருதுன்னு சொன்னாங்க, பரவாயில்லைங்களா உங்களுக்கு? ஐ அம் குட் ஃபிலிப். என்னாச்சு? இல்லை சார், மித்தியன் உங்கள் மேலே கள்ள தூக்கி போட்டு உங்களுக்கு அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போய் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வந்து உயிருக்கே போராடிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கிறீங்கன்ட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே சார். எந்த ஹாஸ்பிட்டலில் சார் அட்மிட் பண்ணிட்டு இருக்காங்க? ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடிபட்டுருச்சு, உங்களால் நான் கையை கூட தூக்க முடியல அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு. ஒரே நிமிஷம் ஃபிலிப், ஒரே நிமிஷம் ஃபிலிப், நில்லுங்க, வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க சார். எனக்கு இதெல்லாம் நடந்திருக்குன்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார், நீங்கள் ஸ்கூல்லேருந்து போகும்போது மித்தினவங்க மேலே கள்ள தூக்கி போட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களே சார். உங்களுக்கு கூட ரொம்ப முடியல அப்படின்லாம் இருந்தாங்களே சார். எதுவுமே ஒரே நான் சொல்ல வந்தேன் சார், கொஞ்சம் அதை நான் சொல்ல வந்து கேளுங்களேன். வெயிட் அ மினிட். எஸ் சார். எனக்கு எதுவுமே ஆகலை, மித்வின் வந்து என் மேலே கள்ள தூக்கி அடித்ததை ராங்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், நான் அவன் மேலே சந்தேகப்பட்டுட்டேன். ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, நம்ம ஸ்கூல் பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ஃபிலிப். அவங்க ஒர்க் பண்ணும் போது கல் என் மேலே தெரியாமல் பட்டிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஒர்க் பண்ணுறவங்க என்கிட்ட வந்து சாரி கேட்டாங்க. ஆக்சுவலாக திரும்பி பார்க்கும்போது மித்வின் தான் என் கண்ணு முன்னாடி இருந்ததுனால தெரியாமல் நான் அவன் அடிச்சிருப்பான் அப்படின்னு சந்தேகப்பட்டு அவனை கூப்பிட்டேன். அப்படிங்களா? ஆமாம் ஆமாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். அதனால எஸ் மித்வின் மேலே ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, தெரியாமல் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், அதுக்குன்ட்டு இவ்வளோவா? வேற எதுனா பாதிப்பு எதுனா இருக்குங்களா சார் உங்களுக்கு? கொஞ்சம் விட்டுருந்த ஆளே இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க போல இருக்கு ஃபிலிப். அதெல்லாம் எதுவுமே இல்லை, லைட்டாக கீரல் தான் எனக்கு பட்டிருக்கு சார். சின்ன கீரல் தானா? ஆமாம் ஆமாம், சின்ன கீரல் தான். ஆமாம் சார், சின்ன கீரல் தான். ஆமாம், நத்திங் எல்ஸ், வேற ஒன்றுமே இல்லை. சரி சார், தேங்க்யூ சார். ஆ, ஓகே சார், ஓகே. சின்ன ஒரு கீரலுக்கு கோமா ஸ்டேஜ், ரத்தம். நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி எப்படி பேசுறாங்க பாரு. ஐயோ, போலாமாப்பா?
பொண்ணை போய் இப்படி சொல்லிட்டாங்களேப்பா. வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயத்தை மையமாக கொண்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்றதும் தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். ஆமாங்க, இந்த வீடியோவில் என்னென்னா நடக்காத ஒரு விஷயத்தை நடந்த மாதிரியும், இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரியும், பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரியும், கேட்காத ஒரு விஷயத்தை கேட்ட மாதிரியும் இந்த வீடியோவில் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்லையும் கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இனிமேட்டாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம விடலாம். குறிப்பாக உள்ளதை உள்ள மாதிரியும், இல்லாத விஷயத்தை இல்லை அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லி பழகுவோம். இந்த வீடியோ உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன மித்வின்? எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்லட்டுமா? ஆமாமா, சொல்லு மித்வின். நம்ம வெளில போனாலும் இல்லை எங்கனாவது போனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசினாலும் அதை அப்படியே அம்மா அப்பா கிட்டயும் சொல்லிடணும். இல்லை எக்ஸ்ட்ராவா இல்லை மறைச்சி அந்த மாதிரி சொல்றது தப்பாயிடும். அப்படிதான் மாமா? அப்படிதான் மித்வின், வெரி குட்.